ஒரு ஆண் ஒரு பெண் ஆனந்தம் சூப்பருங்க. ஒரு ஆண் இரண்டு பெண்கள் பேரானந்தம். ஒரு ஆண் பல பெண்கள் அவர்தான் நித்யானந்தம். எனக்கு தலைவலி வந்துச்சுன்னா புருஷன் தலைவலி மருந்து தடவி பாருங்க. பாறா அப்புறம் எனக்கு ஜுரம் வந்துச்சுன்னா அவரு மாத்திரை சாப்பிடுவாருங்க. பாறா எனக்கு பசிச்சுதுன்னா அவரு சாப்பிடுவாருங்க. ஓ நீங்க மாசம் பார்த்தா அவர் வாந்தி எடுப்பாரு. பாவிகளா இதையும் அதையும் ஒன்னா சேர்க்கறதாங்க. என்னதான் போய் அவ்வளோ பெரிய படகுல போய் ஏறி நடுக்கடல போய் ஆயிரக்கணக்கான டன் கணக்கான மீனை புடிச்சிட்டு வந்தாலும் எங்க பெண்கள் வீட்டு வாசல்ல விளக்க ஏத்தி வச்சுட்டு என் புருஷ எப்ப வருவார் எப்ப வருவார் காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய கூட்டம் இந்த கூட்டம். அதனாலதாங்க பெண்களுக்கு மரியாதை கொடுக்கணும். கல்யாண வாழ்க்கை சந்தோஷம் தான் விளங்கணும் சொல்ல வந்திருக்கேன். ஒரு விஷயத்த கேட்டேமா, இந்த ஆண்கள் போட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்த உடனே எல்லா பெண்களும் அவங்க வீட்டுக்கார பாதத்தை கழுவி கும்பிட்டு உழுவாங்கன்னு கேள்விப்பட்டேன். அது மட்டும் இல்ல, எங்க எங்க அக்கா எல்லாம் செத்த நேரம் கேப் கொடுக்கம்மா. நல்ல பதாரப்பட்ட இது ஒரு இம்சம் இருக்குது. அவர நீங்க தான் எதுவுமே இல்லைன்னு சொல்லுவீங்க. நீங்க எல்லாம் போட்டுக்கு போயிட்டு வந்தோன்னா அவங்க உங்க வீட்டுக்காருக்கு பாதத்தை கழுவி கும்பிட்டு உழுவீங்க உழுவ மாட்டீங்களாக்கா? என்ன ஊரே எனக்கு கலவரத்துல வருது. குடும்பம்னா ரெண்டு சண்டை இருக்கதாங்க செய்யும். சண்டையில புருஷனோட சட்டை கிழியதான் செய்யும். சரி, அதுக்கெல்லாம் ஏன் சண்டை போறீங்க? சண்டை போறீங்க எங்கள்கிட்ட சண்டைக்கு வருதா? அதானே, அதனால கல்யாண வாழ்க்கை கசக்குதுன்னு சொல்ல முடியுமாங்க? இப்ப உங்க வீட்டுல இப்ப அபுசார் வீட்டுல அவங்க மனைவி காஃபி போட்டு வந்து குடுக்கறாங்க. சரி, அந்த காஃபி போட்டு கொண்டு வந்து குடுக்கும்பொழுது காஃபியில ஈ கடந்துச்சுன்னா உடனே இவர் என்ன பண்ணுவாரு? அறிவு இருக்காடி, சொர்ண இருக்காடி, உங்கெல்லாம் சூடு இருக்காடி, உங்க அப்ப இப்படிதான் இருக்காடி, பட்டிமன்றம் பேசிட்டு திரியறியாடி, கொஞ்சமாவது பொறுப்போட காஃபி போட மாட்டியாடின்னு கேட்க விடாதுல. வேகமா வந்து கைய கட்டிட்டு சத்தியமாங்க மாமா அப்படின்னு காப்பில ஈ கிடக்கு அப்படின்னாரு. அடுத்து அடிக்க போறாருன்னு பயந்து நிக்கிறங்க. அடுத்த வார்த்தை சொன்னாரு, தங்கம் யார என்ன லட்சுக்குட்டி உங்க வீட்டுக்கார தூக்க காக்கத்துல இருந்தாரோ? ஏங்க அதெல்லாம் நிதானமா தாங்க இருந்தாரு. சரி, தங்கம் லட்சுக்குட்டி உன் காஃபிக்கு நான் தான் மயங்குவேன்னா ஈ கூட மயங்கிருச்சேடி. இதுலயே ஒரு பள்ளி உள்ளிருந்தா அவரே மயங்கிருப்பாரு. எங்க குடும்ப வாழ்க்கைனா ரெண்டு அப்படி இப்படி இருக்கதாங்க செய்யும். முந்தா நாள் வெள்ளிக்கிழமை இல்ல? ஆமா, ரெண்டு நாளைக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எங்க மாமா பார்த்து சொன்ன மாமா என்ன ஒரு கண்டுபிடிப்பு மாமா பூ வாங்கிட்டு வா மாமான்னு. சரி, உடனே நீங்க எல்லாம் இங்க பெரியவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, ஆமா பொண்டாட்டி பூ கேட்டா ஒண்ணு மல்லிகை பூ முல்லை பூ வாங்கிட்டு வர்றதுதான வழக்கம். ஆமா மாமா பூ வாங்கிட்டு வாங்க என்ன. சரி, அதுக்கு என்னாடி தங்கம் வாங்கிட்டு வர்றேன்னு போன்லங்க. உடனே சாயந்தரம் 5:30 மணிக்கு பூ வாங்கிட்டு வந்தாருங்க. வாங்கிட்டு வந்த உடனே பாக்குறேங்க, தலைக்கு வச்சுக்கிறதுக்கு மல்லிகை பூவ முல்லை பூவோ தானே வாங்கிட்டு வருவாங்க. ஆமா, ஆனா சாமந்தி பூவை வாங்கிட்டு வந்திருந்தாருங்க. எதுக்கு அதான் தெரியலங்க. மாமா சாமிக்கு தானே மாமா சாமந்தி பூ போடுவாங்க. சரி, என்ன மாமா எனக்கு வாங்கிட்டு வந்திருக்கீங்க என்ன? என் சாமியே நீ தாண்டி தங்கம் அப்படின்னாருங்க. ரொம்ப ஆசைப்படாத. ஏங்க உங்களை போட்டோவில் ஃப்ரேம் பண்ணி பூ வச்சு பொட்டு வச்சு மாட்டி ஆசைப்படுறாரு அவரு. பாவிகளா அப்படிலாம் கிடையாதுங்க. அப்புறம் மனைவிங்கிறவ கணவனுக்கு கண்கண்ட தெய்வமா இருக்கிறவங்கிறதுனால தானே அப்படியெல்லாம் பேசுறோம்.